நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெய்லி பேசுகிறேன். இனியெல்லாம் போனால் விஷயம் பண்ண போகிறோன்னா நம்ம சிங்காமல் எப்படி மாற்றணும் கம்மி போகிறேன். அது ரியர் ஸ்டே சொல்லுவாங்க, அது அதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்களுக்கு வால்வ் ஆகுறது, வண்டி ஃபஸ்ட் கிரூப் போட்டாவே எடுத்தாவே வண்டி டக்குன்னு உங்களுக்கு ஒதுங்குற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டே வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்டேவை கண்டிப்பாக மாற்றணும். இது வந்து ஷாக் ஆப்சரு, அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு, வீலு எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் இருக்குது, அதில் சப்போர்ட்டில் தான் இருக்கும். அதனால் என்ன கிராக் ஆச்சுன்னா கண்டிப்பாக சிங்கம் மாற்றிடுங்க. இந்த வீடியோ நம்ம தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறதுலாம் நம்ம கமெண்ட்டில் கரெக்டாக சொல்ல முடியல. அந்த வண்டிலாம் வரட்டோம்னு கண்டிப்பாக நான் வீடியோ காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வண்டியோட ரியல் ஸ்டே எப்படி மாற்றதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இது பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகி கட் ஆகிடுச்சு, இங்கேயும் கட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த ஸ்டே எப்படி மாற்ற போகிறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த சைடும் காமிக்கிறேன் பாருங்கள். இது லெஃப்ட் சைடு அதே ஸ்டே தான் இதுவும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் வந்திருக்கு, ஓல் சைடுச்சு, இங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகி துருப்பிடிச்சிச்சு. இந்த ஸ்டே மாற்றுறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது எப்படி கட்டணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா கண்டிப்பாக வண்டி வீல் ஆட ஆரம்பிக்கும் உங்களுக்கு. திடீர்னு உடஞ்சிச்சுன்னா சாக் ஆஃபீஸ்க்கு டக்குன்னு கீழே உட்காந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் ஸ்டே இதுமாதிரி ரெஸ்ட் இதுமாதிரி ரூல்ஸாக இருந்தால் அதை நீங்களே மாற்றுறது அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம சைலன்சர் கட்ட போகிறோம். சைலன்சர் ஏன் கட்டுறோன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக காமிக்கிறதுக்காக தான் நம்ம சைலன்சர் கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மவுத்தில் இருக்க ரெண்டு நெட்டை கட்டிடணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க 12 நம்பர் போல்ட்டை கட்டினா சைலன்சர் ஈஸியாக கட்டலாம். இப்போ பாருங்கள் இந்த 12 நம்பர் போல் கட்டணும். இதுக்கு சைலன்சர் கட்டு வேணாம், இருந்தாலும் சைலன்சர் கட்டினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சைலன்சர் கட்டி காமிக்கிறேன். அப்புறம் இந்த மவுத்தில் இருக்க போல்ட் நெட்டு. இந்த நெட்டை லூஸ் பண்ணோம். ரெண்டு அந்த சைடு ஒன்று சொல்லணும், ஒன்று கட்டியாச்சு, ரெண்டாவது கட்டியாச்சு. இதெல்லாம் சைலன்சர் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. சூப்பர் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, சைலன்சர் கட்டி வச்சுப்போம். இப்போது வீல் கட்டுறது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீல் நெட்டை லூஸ் பண்ண வேண்டியதான். வீல் நெட்டை கட்டிருங்க. செயின்ஸ் பேட் என்னென்ன கட்டணுமோ அது எல்லாத்தையுமே இதில் கட்டணும். ஃபஸ்ட்டு வீல் நெட்டு ரெண்டாவது பிரேக் ராடு ஃபுல்லாக கட்டிடணும். ஓகே, பிரேக் ராடு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப்பர் போல்ட்டு கீழே வர இந்த போல்டு கட்டணும். இது பார்த்தீங்களா, இது இது உடஞ்சிருக்கு. இந்த ஷாக் ஆஃப்சரு இது சப்போர்ட்டு தான் இருக்குது, அதனால் இது உடஞ்சிச்சுன்னா பார்த்துங்க ஷாக் ஆஃப்சரு கீழே இறங்கிடும், பெரிய பிரச்சனை வரும். அதனால் இதுமாரி ஹோல்ஸ் எல்லாம் வச்சுனா வெல்டிங்லாம் பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணுறோங்க. பேப்பர் போல்ட்டு கட்டணும். ஓகே, ஆக்சில் எடுத்துனாவே இந்த பக்கம் ஆக்சில் எடுத்துகிட்டு வீல் எடுத்துட வேண்டியதான் வெளில. ஓகே, ஈஸியாக நம்ம வீல் எடுத்துடும். ஃபஸ்ட்டே கட்டியாச்சு, நம்ம இதை கட்டி வீலை கட்டோம். ஃபஸ்ட்டே எப்படி ஆடுது பாருங்கள், உடஞ்சி எதுங்களே. இப்படியே போய் எதனால் உடஞ்சிச்சுன்னா பெரிய ஆக்சிடெண்ட் ஆகும் நம்மளுக்கு. அதனால் இப்படிலாம் ஷேக்கே ஆகக்கூடாது. இப்படி ஆச்சுன்னா வீல் உங்களுக்கு வால்விங் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இதை மாத்திரம் இதை கட்டுக்காக தான் உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறோம். உங்களுக்கு செயின் கார்டு கட்டணும். ஃபஸ்ட்டு கீழே கார்டு கட்டுறேன். இந்த வண்டி அப்படியே செயின் ஸ்பேட்டை மாற்ற போகிறேன். இருக்கணும் செயின் ஸ்பேட்டு மாற்றினது காமிச்சிருப்பேன். இருந்தால் எப்படி ஆடுது. செயின் கார்டு ரெண்டுத்தையுமே கட்டிக்கணும். தெரிஞ்சுக்கலாம் உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஜாயிண்டில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இப்படி ஆனால் என்ன ஆகும். இந்த உள் சைடு பார்த்தீங்களா, இவ்வளோ கேப் வந்துருக்கு பார்த்தீங்களா. இது எப்படியே ஓட்டினா என்ன ஆகும் கண்டிப்பாக, பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை கிடையாது. இது அப்படியே உடையும், இது உடஞ்சிச்சுனாவே முடிஞ்சு போச்சு.
அதனால இந்த ஸ்டே தான் மாத்த போறோம் ஸ்டே மாத்ததுக்கு முதல்ல இந்த டைமிங் கேஸ் இருக்குல அத கேஸ் கட்டிங்க இந்த வழி ரெண்டு போல்ட் வரும் நார்மல் ஸ்பென்டர் வந்தா மூணு போல்ட் வரும் டைமிங் கேஸ்க்கு இப்போ வர ஸ்பென்டர் எல்லாமே ரெண்டு போல்ட் தான் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆக்சல்ல தான் நம்ம வெல் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் செயின் கட்டிடணும் ஸ்ரைடு சுத்தமா போயிட்டு இருக்கு செயின் ஸ்ரைடு பளிங்க கட்ட பிறகு रस्ट प्रच्छ स्लीव नट कटो सिंह मुड़ी माता चेन कटे स्प्राइट मुड़ी कटना पड़ो स्प्राइट माता कामिकेन इन रे पीसा उड़ी कटे उड़ी रे पीसा सहस पोटल कटें नेट सहस मेल कटे कीले कंटी कटना पड़ो अरे अंदर सैडम सहस बोल कटो इन उड़ी तनिया पीसा अब அப்புறம் இந்த 19 நட் இருக்குல இத கட்டணும் இது ஃபுல்லா கட்டாதீங்க ஓரளவு கழட்டிட்டு இது தட்டினாதான் அந்த பக்கம் சைடு ஆக்சல் வெளிய போவும் ஓகே பாருங்க இது தடி தான் அது रस्ट आज ग्रीस पड़ी तटो इेक पड़ा वेल ब्रेक राडू स्प्रिंग मोल कटें अब शेक पड़ा स्प्रिंग तनिया ओके पता सिंगम पुश फाच ना इोसा सिंगम पुशी पड़पर इंगम पढ़े राड नम कटीन ब्रेक राड राड कटिटेट इतना मत वाला कटी अलस पड़े इत कटिया सिंगम पुश वो पुसा पड़ा पैसे पड़कू इन पुश अस्ट पड़ी मेल वी तटा कुछ टटा उसे ओके पुश अच्छा रेमे पुश पलस पड़ा पुलिस अड़ी अब आक्सल फमरसिटी क्लिन पे ग्रीस पड़ता मटो ओके सिंगा पड़े राड कटे अड कट वे मटें போட்டு ஃபுல் டைட் பண்ணுங்க இது இந்த ராடு வந்து கேரியர் பிளேட்ல வரும் பிரேக் ராடு தனி இது கேரியர் பிளேட் ராடு இது ஓகே இந்த ஃபுல் டைட் இருக்கணும் ஓகே ஓகே டைட் தான் இருக்கணும் இது இப்போ நம்ம சிங்கம் மாட்ட போறோம் இப்போ
இதுதான் சுங்கம் ஏரியா நமக்கு இப்போ அந்த புது சிங்கம் இங்க வந்து வரோம் ஓகே இந்த ஆக்சல் மாட்டணும் ஓகே இப்போ வச்சு இந்த ஆக்சல அப்படி நடக்க வேண்டியதா அவ்வளோ ஃப்ரீயாக போயிடுச்சு ஓகேங்க அவ்வளோதான் இப்போ சிங்காமல் நம்ம மாட்டோம் கிரீஸ் போட்டு மாட்டணும் ஓகேங்களா இங்கே ஒரு வாஷர் வரும் வாஷர் வந்து உள்ளே வரும் இங்கே வச்சு வாஷர் மாட்டாதீங்க வாஷர் இங்கே வரும் இது உள்ளே வரும் அதுக்கப்புறம் தான் போட்டு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க ஓகே ஓகே சிங்க மாட்ட பிறகு சேக் ஆஃபர்லாம் அப்படி அப்படியே எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்ட வேண்டியதா இதுக்கு 14 நம்பர் நெட்டு வரும் ஓகே இந்த சைடு ஒன்று போட்டாச்சு அதே மாதிரி இந்த சைட்லாம் சேக் ஆஃபர் மாட்ட வேண்டியதா இப்போ ரெண்டு சேக் ஆஃபீஸரையும் நெட்டு போட்டாச்சு இதுவும் ஃபுல் டைட் பண்ணுங்கள் ஓகே இதே ஃபுல் டைட் பண்ணுங்கள் இதை ஓகேவா ஓகே இப்போ அந்த சைடு ஆச்சு ஆக்சல் இந்த சைடு வந்துச்சு இப்போது நம்ம நெட்டை போட்டுற வேண்டியதான் ஓகே இந்த சைடு ஃபுல் டைட் பண்ணிடணும் அதை போய் டைட் பண்ணும்போது இந்த நெட்டு ஆக்சல் ஸ்லிப்பாகவும் இருக்கிறதுக்கு இங்கே ரிங்ஸ் வச்சு பிடிச்சிருங்க அப்போ தான் ஃபுல் டைட் பண்ண முடியும் ஓகே எப்போ பண்ணுற மாதிரி செயின்ஸ் ஃப்ரைடு அப்படியே மாட்டியாச்சு செயின் எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்ட வேண்டியதான் இங்கே மாட்டியாச்சு இப்போ ஃபஸ்ட் நம்ம செயின் கட்டணும் பார்த்தீங்களா ஸ்ப்ராக்கெட்டு அதேமாதிரி ஆக்சல் வச்சு இங்கே நெட்டை ஒன்று போட்டு ஓகே இப்போ நம்ம சிங்காமல் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு இப்போது இப்போ சிங்கம் மாட்ட பிறகு நம்ம ஷேக் பண்ணி பார்க்கணும் இது ஓகேங்களா ஓகே என்ன ஷேக் பண்ணாலும் கரெக்டாக இருக்குது இப்போது இது ஷேக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது சிங்கம் மாட்டியாச்சு இப்போது ஸ்டே மாற்றுறது ரொம்ப ஈஸி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியாது உங்கள் வண்டிகள்லாம் உங்கள் ஃப்ரெண்டு வண்டிகள் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் இதுமாதிரி ஐடியா கொடுக்கலாம் ஓகே இப்போ வீலத்தை மாட்ட வேண்டியதான் வீல மாட்டிட்டு வீல மாட்டி எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு மறுபடியும் ஷேக் பண்ணி பார்க்கணும் சிங்கம் என்ன ப்ளே இருக்கான்ட்டு அப்படி ப்ளே இருந்தால் இந்த நெட்டை செக் பண்ணுங்கள் நெட்டை செக் பண்ணி ஃபுல் டைட் பண்ணுங்கள் அதை இப்போ நம்ம ஃபுல் டைட் பண்ணியாச்சு ஷேக் இல்லை அப்படி ஷேக் இருந்தால் டைட் பண்ணுங்கள் அதை சிங்கம் ஸ்டே தான் வண்டிக்கு இதை ரொம்ப முக்கியமானது பிரேம கத்தபடியாக வராங்க அவ்வளோதான் வீல் மாட்டியாச்சு ஆக்சல் தவங்க போட்டிங்கனாவே வீல கட்டுறது இருக்கணும் தெரியும் உங்களுக்கு செயின் அட்ஜஸ்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெட்டு வரும் நெட்டை போடணும் அதுக்கப்புறம் கேரட் பிளேட்டில் ஒரு ஸ்டாப்பர் போல்ட்டு பட் அதேமாதிரி வாஷர் வச்சு அது ஒரு நெட்டு வரும் 12 நம்பர் நெட்டு இது 19 நம்பர் நெட்டு கீழே 12 நம்பர் நெட்டு அதுக்கப்புறம் பிரேக் ராடு வண்டி கம்ப்ளீட்டாகவே ரெஸ்ட் ஆகிருக்கு அதனால் ஒரு போல்டுக்கும் ஆயில் போட்டு கட்டுங்க மாட்டுங்க அடுத்தபடி கட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக மாட்டியாச்சு இப்போ சைலன்சரை மாட்டி எல்லாம் போல்டு டைட் பண்ணிட்டு வேண்டியதான் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இந்த ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இங்கே சிங்கம் இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப்பில் மாட்டணும் அப்போ தான் பிரேக்கு பெடல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அவர்றது இந்த ப்ராப்ளத்தை நம்ம சைலன்சர் கரெக்டாகவே பண்ணலாம் இப்போ நான் வந்து நான் மெயின் ஸ்டாண்ட் மாட்டதாக தான் சைலன்சர் கரெக்டினது அதனால் உங்களுக்கு சைலன்சர் கரெக்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கெல்லாம் உங்களுக்கு கேப் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு போல் நட்டு கேட்டுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்
அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு செயின் கார்டை மாட்டிட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ செயினை மாட்டியாச்சு. நம்ம அப்படியே இந்த வீல் நட்டையும் ஃபுல் டைட் பண்ணுங்கள். இதை ஓகே ஃபுல் டைட்டு இல்லைங்களா, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். எங்களுக்கு டைமிங் கேஸ் வந்து அப்படியே மாட்ட வேண்டியதான். இது ரெண்டு போல் வருது. இதில் அலுமினி கேஸ் வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு லாக் பண்ணி விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் செயின் கார்டை மாட்டுருங்க. ஆஃப் கார்டையும் செயின் கார்டெலாம் உட்காரும்போது ஈஸியாக உட்காந்துரும், உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். செயின் கார்டு போல்டு டென்னம் போல்டு வரும். அதுக்கப்புறம் கீழ் கார்டு இல்லைங்களா, நம்ம மாட்டும் போது செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதால பார்த்தீங்களா செயின் உங்களுக்கு மேலே நிற்கிது, செயின் கரெக்டாக இருக்குது. இதுக்கு ரெண்டு போல்டு. ஓகே ஓகேங்க, ஒரு சிங்காம் உங்கள் இதில் சொல்லப்போனால் ரியர் ஸ்டே இது மாற்றுறது எவ்வளோ ஈஸியான விஷயம்னு பாருங்கள். நீங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று ரெண்டு ரெண்டு அடி பாருங்கள் வீடியோ, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ வீடியோ ஷேக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஷேக் பண்ணுறேன். இப்போது ஷேக் பண்ணும்போது இந்த சிங்காம் ஷேக் வராது ஓகேங்களா, பக்காவும் இருக்குது, அதனால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு புது ஸ்டே போட்டாச்சு. ஓகே, பேக்கப் சொல்லி ஊற்றியாச்சு. அதுக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட உங்கள் ஃப்ரெண்டு யாரா இருந்தால் கூட இதுமாதிரி நீங்களும் ஒரு ஐடியா கொடுக்கலாம் உங்களுக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.